அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்குறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போவுமே ரொம்ப தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. யாரையும் அதிகமாக உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி கொடுமை பணமான்மை இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். எந்த காரியத்துலேயும் நல்ல கண்ணோட்டத்தோடையே பார்ப்பாங்க. பாசிட்டிவாக தான் அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. இவங்க தேனீக்கள் போன்றவங்க, எல்லாரும் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட. அதே மாதிரி தன்னுடைய மனைவியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட விருச்சிகராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, அதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த நாட்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சுகஸ்தானத்தில் சனியும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் கலசரஸ்தானத்தில் சூரியனும் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களும் இருக்குது. இந்த கிரக நிலையினால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேனீக்களை போல எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் மனதில் நல்ல ஒரு துணிச்சல் அதிகரித்து காணப்படுங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் முன்னிறங்கி அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான். இப்போ இவங்களுக்கு எல்லோரிடத்துலேயும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அடுத்த 15 நாட்களும் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் அதிகரித்து காணப்படுங்க. அதே மாதிரி பலரெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்ககிட்ட எளிமையாக இருந்தவங்க கூட இனிமேல் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அடுத்தவர்களுக்காக உதவி செய்வதில் உற்சாகமாக செயல்படுவீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்கவும் மாட்டீங்க. வழக்கு விவகாரங்களில் ஒரு கட்டுக்குள்ளே இருக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு திருப்திகரமான லாபம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருப்பவங்களோட நான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துலேயுமே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவாய்ட் பண்ணுறதோட கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பணியாளர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. தொழில் வியாபாரம் தொடர்பான நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுலையும் கொஞ்சம் மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்ல பலன்கள் அனைத்துமே தரும். மேல் அதிகாரிகள் மூலிமாவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும். சக ஊழியர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும். மன நிம்மதியாக இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா நிறைய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடமும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இந்த 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது. கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் பேசாமல் இருக்கிறது நல்லது. வழக்கு விவகாரங்களை கொஞ்சம் தள்ளி போடுறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க. உடனே ஏதாவது பேசுனீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக அமையாது. கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அடுத்த 15
நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கு. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப துணிச்சலாக செயல்படக்கூடிய காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. நீங்கள் துணிச்சலாக செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தேடி வர இருக்குது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஈடுபடும்போது ரொம்ப நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடையாது. துணிச்சலாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. உங்கள் உதவியை நாடி பல பேரும் உங்களை தேடி வருவாங்க, அதனாலேயே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் அடுத்த 15 நாட்கள் இருப்பீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய பதவியெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிச்சயமாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்குங்க. உங்களிடன்னு கீழே இருக்கிற தொண்டர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய கடமைகளை நீங்கள் செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு புதிய பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பதவியை தக்க வைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்களுக்காக அதிகம் குரல் கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்காங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் பாராட்டுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் கொஞ்சம் தாமதப்படும், ஆனால் நிச்சயமாக கிடைக்குங்க. சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரசிகர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதை பற்றி நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அது அவங்களே வந்து அவங்க பக்கம் ஈர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது. ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்கள் போட்டி பந்தயங்கள்லாம் துணிச்சலுடன் கலந்து கொண்டு அதில் சாதனை செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப ஊக்கமாக செயல்படுவீங்க. அதே மாதிரி ஊக்கத்துடன் படிப்பதனால உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 15 நாட்களும் தொழில் ரீதியாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவராக இருந்தால் சிறப்பான லாபம்லாம் கிடைக்குங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கி அதை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த தொழிலெலாம் விரிவுபடுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். குழந்தைகள் பெயரில் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் பெயரில் தொழிலை ஆரம்பித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான லாபம் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இது ஏற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு. மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது. மற்றபடி பெண்களுக்கு அடுத்த 15 நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. விருச்சிக ராசியில் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களிடம் வேலை செய்பவர்களும் கூடுதலான அன்பு செலுத்துவதனால உங்களுக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. கடன் வாங்கியிருந்தால் சரியான முறையில் திருப்பி கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அவசரப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட வேண்டாம். அரசாங்க ரீதியான பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அடுத்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. அதே மாதிரி மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு அடுத்த 15 நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இது ஏற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு. பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். பணியிடத்துலேயும் நல்ல ஒரு பதவி உயர்வெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் மூலிமா உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடன் வேலை செய்பவர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது. வீண் பிரச்சனையெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் ரொம்ப மனக்குழப்பமாகவும் நிறைய பிரச்சனையெல்லாம் போட்டு தூக்கி போட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. நிச்சயமாக உங்களுடைய மனம் தெளிவு பெறுகிறதுக்கு உங்கள் யோகா தியானம் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது. அதிகமான மனக்குழப்பம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு விரும்பிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 15 நாட்கள் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. நல்ல ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி
மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டு வாங்க. சக மாணவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய மனக்கவலை, மனக்குழப்பம், மன போராட்டம் அனைத்துமே நீங்கும். அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு, புதன், வெள்ளி இது மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நிஷ்ணா வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.